கோணத்தில் பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருத்துவத்துறை சார்பில் உலக புகையிலை நோய் எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. கும்பகோணத்தில் மாவட்ட ஆட்சியர் தீபக் ஜோசப் உத்தரவின்படியும் துணை இயக்குநர் சுகாதார பணிகள் மருத்துவர் கலைவாமணி அறிவுறுத்தலின்படியும் பட்டீஸ்வரம் வட்டார மருத்துவ அலுவலர் மருத்துவர் கலாராணி ஆலோசனைபடியும் உலக புகையிலை எதிர்ப்பு தினம் உலகமெங்கும் மே 31 கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்நிலையில் பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்து துறை சார்பில் உலக புகையிலை நோய் எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனையில் பட்டீஸ்வரம் வட்டார சுகாதார மேற்பார்வையாளர் சங்கரன் புகையிலை குடிப்பதால் ஏற்படும் தீங்குகள் பற்றி பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். இதில் புகையிலை பிடித்ததால் புற்றுநோய், கண், நுரையீரல் உள்ளிட்ட உடலின் பல்வேறு உறுப்புகள் பாதிக்கப்படும், மேலும் தோள்களில் சுருக்கம் ஏற்படும். இதனால் இளம் வயதிலேயே முதுமை அடைந்தது போல் காணப்படுவார்கள். அதேபோல் வாய் துர்நாற்றம், இரும்பல், மஞ்சள் திரட்டல் பற்கள், கைவிரல்கள் கருப்பாகும் மற்றும் இரத்த சோகை போன்ற பாதிப்புகள் ஏற்படும். அது மட்டுமின்றி எலும்பின் ஆரோக்கியம் பாதிக்கப்படும், மலட்டுத்தன்மை ஏற்பட வாய்ப்பு அதிகரிக்கும். ஒருவர் புகைப்பிடிப்பதால் அருகில் நிற்பவருக்கும் ஆபத்தை ஏற்படுத்துகிறது என்று பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். தொடர்ந்து புகையிலை உபயோகிக்க மாட்டோம் என்று உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். இத்தகவலை நமது செய்தியாளர் ரமேஷ் கும்பகோணம் மாவட்டத்திலிருந்து தெரிவித்துள்ளார்.